அனைவருக்கும் வணக்கம். பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் 9 வந்து பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து 104 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் சிறப்பு டாபிக்ஸ் வந்து ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இயல் 9 என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஜெயகாந்தன், அது வந்து நினைவு இதழ், சித்தாளு, தேம்பாவணி, ஒருவன் இருக்கிறான், அணிகள். ஸோ இந்த 5 லெசனில் இருந்து தான் நம்ம வந்து இந்த 104 க்வெஸ்சன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். லைன் பை லைன் க்வெஸ்சன் தான். நீங்கள் ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு இந்த வீடியோ வந்து ரிவிஷனுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெற்றிகரமாக நம்ம வந்து 10th வந்து முடிக்க போகிறோம். ஆல்ரெடி 6th முடிச்சிட்டோம், 7th முடிச்சிட்டோம், 8th முடிச்சிட்டோம், 9th முடிச்சிட்டோம், இப்போ 10th வந்து முடிய போகுது. ஸோ இந்த 6th 10th வரைக்கும் எல்லா வீடியோவுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் வந்து கொடுக்குறேன், தனித்தனி பிளேலிஸ்ட்டு. ஸோ எந்த வீடியோஸ் வேணுமோ நீங்கள் வந்து அது வந்து வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி 6th 10th வரைக்கும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் வந்து புக்காக வந்து கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இன்றைக்கி டேட், இந்த வீடியோவில் பேசக்கூடிய இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 12/12/2022. இந்த டேட்டில் இருந்து ஒரு 15 கழித்து வந்து புக்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து புக்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு 15 கழித்து அதுக்கப்புறம் எப்போனாலுமே இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ புக்ஸ் வாங்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அது வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேலே டாப்பில் ஒரு க்வெஸ்சன் இருக்குது, அது நம்ம வந்து பார்த்துடலாம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர், ஆன்சர் வந்து பாரதியார். ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இயல் 7 டென்த்தில் இயல் 7 இதே மாதிரி டாப்பில் மேலே ஒரு க்வெஸ்சன் வந்து கொடுத்துருந்தோம். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் வந்து அதில் பாரதியார்னு சொல்லியிருப்பேன், அது தவறு, பாரதிதாசன். அது மட்டும் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், அது வந்து புக்கில் வந்து நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவேன். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற பாடியவர் வந்து பாரதியார். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், கருத்தாளமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர், ஜெயகாந்தன். கருத்தாளமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன். சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர், ஜெயகாந்தன். சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் ஜெயகாந்தன். இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை வென்றவர் மற்றும் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர், ஜெயகாந்தன். இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை வென்றவர் மற்றும் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் காலகட்டம் 24/4/1934, 8/4/2015. ஜெயகாந்தன் காலகட்டம் வந்து 24/4/1934, 8/4/2015. ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள். குடியரசு தலைவர் விருது வந்து உன்னை போல் ஒருவன் திரைப்படத்துக்கு வந்து குடியரசுத் தலைவர் விருது வந்து கிடச்சிருக்கு. சாகித்ய அகாடமி விருது, சில நேரங்களில் சில மனிதர்கள் புதினத்திற்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடச்சிருக்கு. சோவிய நாட்டு விருது, இமயத்துக்கு அப்பால் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து சோவியத் நாட்டு விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஞானப்பீட விருதும் வாங்கியிருக்காரு. தாமரை திரு விருதும் வந்து வாங்கியிருக்காரு ஜெயகாந்தன். குடியரசுத் தலைவர் விருது, உன்னை போல் ஒருவன் திரைப்படம், சாகித்ய அகாடமி விருது, சில நேரங்களில் சில மனிதர்கள் புதினம், சோவியத் நாட்டு விருது, இமயத்துக்கு அப்பால், ஞானப்பீட விருது, தாமரை திரு வந்து தாமரை திரு விருது வந்து வாங்கியிருக்காரு. சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர், ஜெயகாந்தன். சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர் ஜெயகாந்தன். நேர்முக எதிர்முக விளைவுகளை பெற்றவர், உள்ளடக்க விரிவால் மனிதாபிமானத்தை வாசக நெஞ்சங்களில் விதைத்தவர், ஜெயகாந்தன். நேர்முக எதிர்முக விளைவுகளை பெற்றவர், உள்ளடக்க விரிவால் மனிதாபிமானத்தை வாசக நெஞ்சங்களில் விதைத்தவர் ஜெயகாந்தன். தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் ஜெயகாந்தன். தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் ஜெயகாந்தன். என் எழுத்துக்கு ஒரு லட்சியம் உண்டு, நான் எழுதுவது முழுக்க வாழ்க்கையிலிருந்து நான் பெறும் கல்வியின் விளைவும்
எனது தனி முயற்சியின் பயணமாகும் என்று கூறியவர் ஜெயகாந்தன். என் எழுத்துக்கு ஒரு லட்சியம் உண்டு. நான் எழுதுவது முழுக்க வாழ்க்கையிலிருந்து நான் பெறும் கல்வியின் விளைவும் எனது தனி முயற்சியின் பயணமாகும் என்று கூறியவர் ஜெயகாந்தன். தர்மார்த்தங்களை உபதேசிக்க வியாசர் எழுதியது பாரதம். தர்மார்த்தங்களை உபதேசிக்க வியாசர் எழுதியது பாரதம். கலைத்தன்மைக்கு எந்தவித குறையும் வராமல் கலாதேவியின் காதல் கணவனாகவும் சமுதாய தாயின் அன்பு புதல்வனாகவும் இருந்து நான் எழுதுகிறேன் என்றவர் ஜெயகாந்தன். கலைத்தன்மைக்கு எந்தவித குறைவும் வராமல் கலாதேவியின் காதல் கணவனாகவும் சமுதாய தாயின் அன்பு புதல்வனாகவும் இருந்து தான் நான் எழுதுகிறேன் என்றவர் ஜெயகாந்தன். சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே நான் எழுதுகிறேன் என்றவர் ஜெயகாந்தன். சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே நான் எழுதுகிறேன் என்றவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை என்றவர் வந்து அசோகமித்திரன் ஜெயகாந்தனை பற்றி சொன்னது. ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை என்றவர் வந்து அசோகமித்திரன். துவேஷியத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் என்று ஜெயகாந்தன் பற்றி கூறியவர் அசோகமித்திரன். துவேஷியத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட காரணமாக இருந்திருக்கலாம் என்று ஜெயகாந்தன் பற்றி கூறியவர் அசோகமித்திரன். கச்சிதமான உருவம், கனமான உள்ளடக்கம், வலுவான நடை, புது கருத்துக்கள், புது விளக்கங்கள், ஆழம், கனம், இந்த அம்சங்களை ஜெயகாந்தன் சிறுகதைகளில் பூரணமாக காணலாம். இது யார் சொன்னதுன்னா வாசகர்களின் கருத்து தீபம் இதழில் வந்து வெளிவந்தது. வெளிவந்த ஆண்டு 1967. கச்சிதமான உருவம், கனமான உள்ளடக்கம், வலுவான நடை, புது கருத்துக்கள், புது விளக்கங்கள், ஆழம், கனம், இந்த அம்சங்களை ஜெயகாந்தன் சிறுகதைகளில் பூரணமாக காணலாம். வாசகர்களின் கருத்து தீபம் இதழ், 1967. நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், இவை ஜெயகாந்தன் என்ற சிம்மாந்த தமிழனின் சிறப்பான அடையாளம் என்று கூறியவர் வந்து கா செல்லப்பன். நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், இவை ஜெயகாந்தன் என்ற சிம்மாந்த தமிழனின் சிறப்பான அடையாளம் என்று கூறியவர் வந்து கா செல்லப்பன். ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதைகள் குரு பீடம், யுகசந்தி, உருப்பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள். ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதைகள் வந்து குரு பீடம், யுகசந்தி, உருப்பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள். ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினங்கள் பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு. ஜெயகாந்தன் எழுதிய குறும்புதினங்கள் வந்து பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு. ஜெயகாந்தன் எழுதிய புதினங்கள் பாரிஸுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னைப்போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். ஜெயகாந்தன் எழுதிய புதினங்கள் பாரிஸுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னைப்போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். வாழ்விக்க வந்த காந்தி என்ற பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றினை தமிழாக்கம் செய்தவர் யானா ஜெயகாந்தன். வாழ்விக்க வந்த காந்தி என்ற பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் வாழ்க்கை வரலாற்றினை தமிழாக்கம் செய்தவர் ஜெயகாந்தன். ஒரு கதாசிரியனின் கதை முன்ஷி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு என்ற நூலினை மொழிபெயர்ப்பு செய்தவர். அதாவது ஒரு கதாசிரியனின் கதை என்பது அந்த கதை வந்து முன்ஷி பிரேம்சந்தோட வாழ்க்கை வரலாறு, அதை வந்து மொழிபெயர்ப்பு செய்தவர் ஜெயகாந்தன்.
ஒரு கதாசிரியனின் கதை என்ற நூலை நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்தவர் வந்து ஜெயகாந்தன். அது யாருடைய வாழ்க்கை வரலாறுனா முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு. ஜெயகாந்தனின் திரைப்படமான படைப்புகள். சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான். ஸோ அவருடைய படைப்புகளில் இது வந்து திரைப்படமாக வந்து வெளிவந்திருக்கு. சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு 100 பேர், உன்னை போல் ஒருவன் யாருக்காக அழுதான். அது ஒரு தவம். நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, அது காலத்தின் ஒரு வாழ்க்கையின் சாசனம் என்று ஜெயகாந்தன் எந்த புதினத்தின் முன்னுரையில் எழுதியிருக்கிறார்? பாரிஸுக்கு போ புதினம், 1966. அது ஒரு தவம். நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, அது காலத்தின் ஒரு வாழ்க்கையின் சாசனம் என்று ஜெயகாந்தன் எந்த புதினத்தின் முன்னுரையில் எழுதியிருக்கிறார்? பாரிஸுக்கு போ புதினம், 1966. எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்ற பாடலில் ஜெயகாந்தன் யாரை பற்றி எழுதியுள்ளார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்ற பாடலில் ஜெயகாந்தன் யாரை பற்றி எழுதியுள்ளார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என்ற பாடலில் ஜெயகாந்தன் யாரை பற்றி எழுதியுள்ளார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என்ற பாடலில் ஜெயகாந்தன் யாரை பற்றி எழுதியுள்ளார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். எதற்காக எழுதுகிறேன் என்ற கட்டுரை யாருடையது? ஜெயகாந்தன். எதற்காக எழுதுகிறேன் என்ற கட்டுரை யாருடையது? ஜெயகாந்தன். தர்க்கத்திற்கு அப்பால் எனும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? யுகசந்தி. தர்க்கத்திற்கு அப்பால் எனும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? யுகசந்தி. சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் வந்து ஜெயகாந்தன். சித்தாளு என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள கவிதையின் ஆசிரியர் நாகூர் ரூமி. சித்தாளு என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள கவிதையின் ஆசிரியர் வந்து நாகூர் ரூமி. பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் என்ற கவிதையை இயற்றியவர் வந்து நாகூர் ரூமி. பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் என்ற கவிதையை இயற்றியவர் வந்து நாகூர் ரூமி. வாழ்வில் தலைகணம் பிடித்தவர் உண்டு, தலைகணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு என்ற கவிதையை இயற்றியவர் வந்து நாகூர் ரூமி. வாழ்வில் தலைகணம் பிடித்தவர் உண்டு, தலைகணமே வாழ்வாக ஆகி போனது இவளுக்கு என்ற கவிதையை இயற்றியவர் வந்து நாகூர் ரூமி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரக்ஃபி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் வந்து முகமது ரக்ஃபி. நாகூர் ரூமி பிறந்த மாவட்டம் தஞ்சை மாவட்டம். நாகூர் ரூமி பிறந்த மாவட்டம் வந்து தஞ்சை மாவட்டம். நாகூர் ரூமி 80களில் எந்த இதழில் எழுத தொடங்கினார்? கணையாளி. நாகூர் ரூமி 80களில் எந்த இதழில் எழுத தொடங்கினார்? கணையாளி. நாகூர் ரூமியின் பன்முக திறன்கள் கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு. நாகூர் ரூமியின் பன்முக திறன்கள் வந்து கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு. நாகூர் ரூமியின் படைப்புகள் எந்த இதழ்களில் வெளியாகியுள்ளது? மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, குமுதம். நாகூர் ரூமியின் படைப்புகள் எந்த இதழ்களில் வெளியாகியுள்ளது? மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம், கொல்லிப்பாவை, குமுதம். நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல். நாகூர் ரூமி படைத்துள்ள நாவல் கப்பலுக்கு போன மச்சான். நாகூர் ரூமி படைத்துள்ள நாவல் வந்து கப்பலுக்கு போன மச்சான். தேம்பாவணி என்ற நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். தேம்பாவணி என்ற நூலின் ஆசிரியர் வந்து வீரமாமுனிவர். கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் வந்து திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் டேஸ் என்றும் குறிப்பிடுவர். அருளப்பன்.
திருமுழுக்கு யோவான் அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான். விரமாமுனிவர் அருளப்பனுக்கு தன் காப்பியத்தில் என்ன பெயரிட்டுள்ளார்? கருணையன். வீரமாமுனிவர் அருளப்பனுக்கு தன் காப்பியத்தில் என்ன பெயரிட்டுள்ளார்? கருணையன். கருணையன் தன் தாயார் டேஸுடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். எலிசபெத். கருணையன் தன் தாயார் எலிசபெத்துடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தேம்பாவணி. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தேம்பாவணி. காய்மணியாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தேம்பாவணி. காய்மணியாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தேம்பாவணி. உய்முறை அறியேன் ஓர்ந்து உணர்வினொத்து உறுப்பும் இல்லா என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தேம்பாவணி. உய்முறை அறியேன் ஓர்ந்து உணர்வினொத்து உறுப்பும் இல்லா என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தேம்பாவணி. உவமணி காணம் கொள் என்று ஒழித்து அழுவ போன்றே என்ற வரியின் ஆசிரியர் விரமாமுனிவர். உவமணி காணம் கொள் என்று ஒழித்து அழுவ போன்றே என்ற வரியின் ஆசிரியர் விரமாமுனிவர். விரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட எந்த மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டே மாதங்களில் உருதுமொழியை கற்றுக்கொண்டார்? சந்தா சாகிப். விரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட எந்த மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக இரண்டு மாதங்களில் உருதுமொழியை கற்றுக்கொண்டார்? சந்தா சாகிப். விரமாமுனிவருக்கு சந்தா சாகிப் வழங்கிய பட்டம் இஸ்மத் சந்நியாசி. விரமாமுனிவருக்கு சந்தா சாகிப் வழங்கிய பட்டம் வந்து இஸ்மத் சந்நியாசி. இஸ்மத் சந்நியாசி என்ற பாரசீக சொல்லுக்கு பொருள் தூய துறவி. இஸ்மத் சந்நியாசி என்ற பாரசீக சொல்லுக்கு பொருள் வந்து தூய துறவி. தேம்பா ப்ளஸ் அணி என்பது டேஸ் என்று பொருள் தரும். வாடாத மாலை. தேம்பா ப்ளஸ் அணி என்பது டேஸ் என்று பொருள் தரும். வாடாத மாலை. தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி என்பது தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு. தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி என்பது தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யாருன்னா சூசையப்பர். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வந்து சூசையப்பர். கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை யாருன்னா சூசையப்பர். அவருடைய இன்னொரு பேர் தான் வந்து யோசோப்பு. அவருடைய இன்னொரு பெயர் வந்து வளன் தமிழில். ஸோ இதனால் பார்த்துக்கோங்க, கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை வந்து சூசையப்பர்னு கொடுக்கலாம், யோசோப்புனா கொடுக்கலாம், வளன்னு கொடுக்கலாம். தேம்பாவணியில் எத்தனை காண்டம் மற்றும் படலம் உள்ளது? மூன்று காண்டம், 36 படலம். தேம்பாவணியில் எத்தனை காண்டம் மற்றும் படலம் உள்ளது? மூன்று காண்டம், 36 படலம். தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. தேம்பாவணி எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது? 17 நூற்றாண்டு. தேம்பாவணி எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது? 17 நூற்றாண்டு. விரமாமுனிவர் இயற்பெயர் கான்ஸ்டான்சு சோசபெஸ்கி. விரமாமுனிவர் இயற்பெயர் வந்து கான்ஸ்டான்சு சோசபெஸ்கி. தமிழின் முதல் அகராதி சதுரகராதி. தமிழின் முதல் அகராதி வந்து சதுரகராதி. விரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் சதுரகராதி, தொன்னூல் விளக்கம். இது பார்த்திங்கன்னா ஒரு இலக்கண நூல். பரமார்த்த குறுகதைகள். விரமாமுனிவர் இயற்றிய நூல்கள் வந்து சதுரகராதி, தொன்னூல் விளக்கம், பரமார்த்த குறுகதைகள். ஒருவன் இருக்கிறான் என்ற துணைப்பாடத்தின் ஆசிரியர் கு அழகிரிசாமி. ஒருவன் இருக்கிறான் என்ற துணைப்பாடத்தின் ஆசிரியர் வந்து கு அழகிரிசாமி. ஒருவன் இருக்கிறான் கதை டேஸ் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கு அழகிரிசாமி சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது.
அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர் கு அழகிரிசாமி. அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர் கு அழகிரிசாமி. மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் கு அழகிரிசாமி. மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் கு அழகிரிசாமி. கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் கு அழகிரிசாமி. கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் கு அழகிரிசாமி. கு அழகிரிசாமி யாருக்கு எழுதிய கடிதங்கள் இலக்கியம் தரம் வாய்ந்தவை? கீரா. கீரானா கி ராஜநாராயணன், அதனுடைய சுருக்கம் தான் கீரா. கு அழகிரிசாமி யாருக்கு எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை? கீரா. படைப்பின் உயிரை முழுமையாக உணர்ந்திருந்த டேஸ் பல இதழ்களில் பணியாற்றியவர் கு அழகிரிசாமி. படைப்பின் உயிரை முழுமையாக உணர்ந்திருந்த கு அழகிரிசாமி பல இதழ்களில் பணியாற்றியவர். கு அழகிரிசாமி இங்கிருந்த போது படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தார் மலேசியா. கு அழகிரிசாமி எங்கு இருந்தபோது படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தார் மலேசியா. பதிப்பு பணி நாடகம் என பல துறைகளிலும் முதிரை பதித்தவர் கு அழகிரிசாமி. பதிப்பு பணி நாடகம் என பல துறைகளிலும் முதிரை பதித்தவர் கு அழகிரிசாமி. தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படைத்தவர் கு அழகிரிசாமி. தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படைத்தவர் கு அழகிரிசாமி. ஒருவன் இருக்கிறான் என்ற கதை கலைமகள் இதழில் எந்த ஆண்டு வெளியானது? 1966 பிப்ரவரி. ஒருவன் இருக்கிறான் என்ற கதை கலைமகள் இதழில் எந்த ஆண்டு வெளியானது? 1966 பிப்ரவரி. ஆலங்கானத்து அஞ்சு வரை இருந்து அரசு பட அமர் உலக்கி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து மதுரை காஞ்சி. ஆலங்கானத்து அஞ்சு வரை இருந்து அரசு பட அமர் உலக்கி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து மதுரை காஞ்சி. ஆலங்கானம் என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருவாரூர். ஆலங்கானம் என்ற ஊர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? திருவாரூர். செயலுக்கு அழகு சேர்ப்பது அணிகள். செயலுக்கு அழகு சேர்ப்பது அணிகள். இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. போரிலும் தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரால் என்பன போல் மறித்து கை காட்ட என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி தற்குறிப்பேற்ற அணி. போரிலும் தெடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரால் என்பன போல் மறித்து கை காட்ட என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி வந்து தற்குறிப்பேற்ற அணி. தீவகம் என்னும் சொல்லுக்கு பொருள் வந்து விளக்கு. தீவகம் என்னும் சொல்லுக்கு பொருள் விளக்கு. செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களில் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது தீவக அணி. செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது தீவக அணி. தீவக அணி எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். தீவக அணி மூன்று வகைப்படும். தீவக அணி மூன்று வகைப்படும். அவை முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். தீவக அணி மூன்று வகைப்படும். அவை முதல் நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம். சேந்தன வேந்தன் திரு நெடுங்கண் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இழிக்குருதி பாய்ந்து என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி வந்து தீவக அணி. சேந்தன வேந்தன் திரு நெடுங்கண் தெவ்வேந்தர் ஏந்து தடந்தோல் இழிக்குருதி பாய்ந்து என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி வந்து தீவக அணி. பொருள் தருக. சேந்தன அப்படின்னா அதனுடைய பொருள் சிவந்தன. தேவுனா பகைமை, சிலைனா வில், மிசைனா மேலே, புல்னா பறவை. சேந்தன சிவந்தன தேவ் பகைமை, சிலைனா வில், மிசைனா மேலே, புல்னா பறவை. நிரல் என்பதன் பொருள். நிரல் என்பதன் பொருள் வந்து வரிசை. நிரல் என்பதன் பொருள் வந்து வரிசை. நிறை என்பதன் பொருள். நிறை என்பதன் பொருள் வந்து நிறுத்துதல். நிறை என்பதன் பொருள் வந்து நிறுத்துதல். சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி
அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளில் பயின்று வரும் அணி வந்து நிரல் நிறை அணி. எக்ஸாம்பிள் இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளில் பயின்று வரும் அணி பார்த்திங்கன்னா நிரல் நிறை அணி. எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்புத்தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை நவிச்சி அணி. எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்புத்தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை நவிச்சி அணி. தன்மை நவிச்சி அணி எத்தனை வகைப்படும்? நான்கு வகைப்படும். தன்மை நவிச்சி அணி எத்தனை வகைப்படும்? நான்கு வகைப்படும். தன்மை நவிச்சி அணி நான்கு வகைப்படும். அவை பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதித்தன்மை அணி, தொழிற்தன்மை அணி. தன்மை நவிச்சி அணி நான்கு வகைப்படும். அவை பொருள் தன்மை அணி, குணத்தன்மை அணி, சாதித்தன்மை அணி, தொழிற்தன்மை அணி. மெய்யீர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் என்ற பாடலில் வரும் அணி வந்து தன்மை நவிச்சி அணி. மெய்யீர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனி சிலம்பும் கண்ணீரும் என்ற பாடலில் வரும் அணி வந்து தன்மை நவிச்சி அணி. மெய்யீர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் வழக்குரைக்காதை வெண்பா. மெய்யீர் பொடியும் விரித்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம். வழக்குரைக்காதை வெண்பா. எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து தண்டி அலங்காரம். எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து தண்டி அலங்காரம். இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். இவ்வடிகளில் கற்காலம் என்பது ஏழ்மை. இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். இவ்வடிகளில் கற்காலம் என்பது ஏழ்மை. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்தல். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்தல். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினான். கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஸ் டேஸ் வேண்டினார். கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி உருவக அணி. வாய்மையே மழைநீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி வந்து உருவக அணி. கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூட்டிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூட்டிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். சேரர்களின் பட்ட பெயர்களில் குறிப்பிடத்தக்கவை கொல்லி, வெற்பன், மலையமான். சேரர்களின் பட்ட பெயர்களில் குறிப்பிடத்தக்கவை கொல்லி, வெற்பன், மலையமான். சொல்லும் பொருளும் சேக்கை அப்படின்னா படுக்கை, யாக்கைனா உடல், பிணித்துனா கட்டி, வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள, இளங்கூழ் அப்படின்னா இளம் பயிர், தயங்கினா அசைந்து, காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன், கொம்புனா கிளை, புலைனா துளை, கான் அப்படின்னா காடு, தேம்பனா வாட, அசும்புனா நிலம், உய்முறைனா வாழும் வழி. ஓர்ந்து அப்படின்னா நினைத்து, கடிந்துனா விளக்கி, உவமணி அப்படின்னா மணமலர்,
படலைனா மாலை, துணர் அப்படின்னா மலர்கள். இலக்கண குறிப்பு காக்கென்று, காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். காக்கென்றுனா காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம். கண்ணீர் அப்படின்னா கண்ணீர் என்பதன் இடைக்குறை தான் கண்ணீர். காய்மணி, உய்முறை, செய்முறை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வினைத்தொகைகள். காய்மணி, உய்முறை, செய்முறை இதெல்லாம் வினைத்தொகைகள். மெய்முறை மற்றும் வேற்றுமை தொகை. மெய்முறை வந்து வேற்றுமை தொகை. கைமுறை வந்து மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. காய்மணி, உய்முறை, செய்முறை இதெல்லாம் வந்து வினைத்தொகை. மெய்முறை மட்டும் பார்த்திங்கன்னா வேற்றுமை தொகையில் வந்திருக்கு. மெய்முறை கைமுறை வந்து மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. அரியேன் பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள். அரி ப்ளஸ் இ ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஏன். இப்போ அரி அப்படின்றது பகுதி, இ வந்து சந்தி, ஆ எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது, ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று. ஏன் வந்து தன்மை ஒருமை வினைமுற்று. ஒளித்து பகுபத உறுப்பிலக்கணம் ஒளி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் உ. ஒளி வந்து பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்தகால இடைநிலை, ஊ வந்து வினையச்ச விகுதி. அறிவை விரிவுசை, யானை சவாரி பாவண்ணன், கல்மரம் திலகவதி, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் நாம் முருகேச பாண்டியன். யானை சவாரி பாவண்ணன், கல்மரம் திலகவதி, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் நாம் முருகேச பாண்டியன். 104th கொஸ்டின் கடைசி கொஸ்டின். அது இல்லாமல் ஸ்பெஷல் டாபிக் வந்து ஒன்று இருக்குது, அது பார்த்துடலாம். கலைச்சொல் அறிவோம். ஹியூமனிசம் மனித நேயம், கேபினட் அமைச்சரவை, கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை, கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள். ஸோ டோட்டல் 104 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். ஸோ புக்ஸு ஆர்டர் பண்ணக்கூடிய நம்பர் வந்து இதுதான் வாட்ஸ்அப்பு. ஸோ இன்னொரு 15 நாளில் புக்ஸ் கிடைக்கும், நீங்கள் வேணால் புக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்பெஷல் டாபிக் வந்து பார்க்கலாம். லா 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 ஒளி வேறுபாடு அறிக 12th ஓல்டு புக்கில் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அழகு எந்த லான்னு பார்த்துக்கோங்க. இந்த அழகு வந்து பறவையின் மூக்கு. இந்த லா பார்த்துக்கோங்க, இந்த அழகு பெண் மயில். இந்த சிறப்பு லா பார்த்துங்க, கவின் வனப்பு எழில். அடுத்து அலை, கடலை. இந்த அலை வந்து புற்று. இந்த அலை அப்படின்னா கூப்பிடு. இலை மரம் செடி கொடிகளின் இலை தான் வந்து இந்த இலை. இந்த இலைனா உடல் இழைத்தல். இந்த இலை அப்படின்னா நூல். ஸோ இந்த சைடு பாருங்கள், கலை அப்படின்னா கவின் கலைகள். இந்த கலை அப்படின்னா நீக்கு பயிர்களை, அதாவது பயிர்கலை. இந்த கலைனா நீக்கு அல்லது பயிர்கலை. இந்த கலை அப்படின்னா மூங்கில். ஸோ தலை அப்படின்னா ஒரு உறுப்பு. இந்த தலைனா விலங்கு. இந்த தலைனா தலைத்தல். வழினா வலிமை வலித்தல். இந்த வழினா காற்று. இந்த வழி அப்படின்னா பாதை. ஸோ இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் 12th ஓல்டு புக்கு. ஸோ வெற்றிகரமாக 10th வரைக்கும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 6th 7th 8th 9th 10th டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டோம். ஸோ புக்ஸு வந்து கிடைக்கும். புக்ஸு வேணுன்றவங்க நீங்கள் வந்து புக்ஸு வாங்கி படிச்சுக்கலாம். அல்லது வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோஸ் வந்து பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஸ்கூல் புக்கு தான் ஃபஸ்ட்டு. ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு நீங்கள் மற்ற மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து லைன் பை லைன் தான் நம்ம வந்து கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ வீடியோஸும் கொடுத்துட்டோம். வீடியோவில் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ வாங்கி நீங்கள் ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த புக்ஸு. தேங்க்யூ.